கட்டோதி கட்டோவிநாயகனுடைய திருவிழை வேண்டி புதுக்கரட புத்தாண்டு சாமரி என்ற பெயரோடும் திங்கட்கிழமை 13ஆம் தேதி பிரித்தானிய நேரம் திருக்கணித அழைப்பின்படி மாலை 3:53 பிறக்கின்றது. பார்க்கின்றபடி மாலை 2:56 இந்த அவர்களுடைய கிழமையின்படி இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. இந்த வேளையிலே எல்லா ஆலயங்களிலேயும் விசேஷ பூஜைகளை அந்தந்த ஆலய நிர்வாகத்தோடும் சிவாச்சாரியர்கள் செய்து கொள்வார்கள். அடியார்கள் யாருமே இக்கால சூழ்நிலையிலே ஆலயங்களுக்கு போக முடியாத இந்த வயதினாலே வீடுகளிலே எந்த வகையிலே நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்தலாம் என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம். முதலாவதாக நாம் நமது ஆலயத்தின் மூலமாக வரித்தனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவித்தலை கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது மிக மிக நெருக்கடியான சூழ்நிலை இருப்பதனாலே மருத்துநீரும் வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் இந்த மருத்துநீரை எவ்வாறு வீடுகளில் இருக்கின்ற பொருட்களோடு ஐந்து திரவியங்களை போட்டு நீரிலே அமைத்து குறிக்கப்பட்ட அந்த 11:53 7:55 வரை இருக்கக்கூடிய விசுமணியாக இருக்கின்றது. அந்த நேரங்களில் நீங்கள் அந்த மருத்துநீரை எவ்வாறு வீட்டிலே தயாரித்து வீட்டிலே செய்யலாம் என்பதையும் நாங்கள் கூறுகின்றோம். அதற்கு உண்மையான 11 விதமான திரவியங்கள் போட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இருந்தாலும் எல்லோருமே தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்களாக வரக்கூடிய அதாவது மருந்து நீர் தான் மருத்து நீர் சொல்லப்படும். அந்த மருந்து பொருட்களிலே முக்கியமாக மஞ்சள் மா மிளகு சுக்குகள் சொல்லப்படக்கூடிய இஞ்சி பால் கோமயம் என்று சொல்லக்கூடிய பசுவனுடைய சாணம் இல்லாவுடைய விபூதி அருகு பில்வம் துளசி போன்ற எந்த பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கின்றதோ அவற்றையெல்லாம் அவித்து தலையிலே நீங்களை வைத்து நீராடி கொள்ளுமாறு சகல ஆலயங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தொடர்பு கொண்டு அந்தந்த ஆலயங்களிலே வழிபாடுகள் நடக்கின்ற நேரத்தை நீங்கள் அறிந்து அது மாத்திரமில்லாமல் அன்றைய தினம் எல்லா ஆலயங்களிலேயும் உங்களுடைய குடும்பங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுத்து அர்ச்சனை செய்வித்து உங்களுக்கு மாத்திரமில்லாமல் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராதிகளும் சுகமாக நலமாக இருக்க பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் கட்டோபதி ஆலயத்தினுடைய தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு மற்றும் மற்ற வழிகளிலே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியுமோ தொடர்பு கொண்டு உங்களுடைய பெருமித்தங்களை கொடுத்து பதிவு செய்து அந்த அர்ச்சனைகளுடைய விசேஷ தரிசனமாற்றை நடைபெற இருக்கின்றது. காலையிலேயே அபிஷேகங்களும் பஞ்சமய பெருமானுடைய விசேஷ பூஜையும் நடைபெற இருக்கின்றது. விசேஷ வளர்ந்த பிரசந்த பூஜை நடைபெற இருக்கின்றது. இதையெல்லாம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நடைபெற்று 3:53 விசேஷ தீபாராதனையோடு இந்த புத்தாண்டு விசேஷ பூஜை நடைபெறும். ஆகவே அடியார்களே விநாயக பெருமானுடைய சரஸ்நாமம் நித்தியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு மந்திரம் இருக்கிறது, சர்வ பேதஜ பேதையாயமாகும். பேதஜம் என்றால் மருந்து பொருள். எல்லா வித மருந்துகளுக்குமே மருந்தாக இருக்கக்கூடியவன் விநாயக பெருமான் என்ற வகையிலே இன்றைய மிக தேவையான இந்த மிக கொடூரமான இந்த கிருமிகளுடைய பரவு தாக்கம் மிக விரைவில் ஒளிந்து அனைவரும் மிக விரைவாக தங்கள் ஆலயங்களிலும் தங்களது விசேஷங்களை கொண்டு கூடக்கூடிய வாய்ப்பினை தெய்வங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து இன்று உலகம் முழுக்க இந்த நோயினாலே பிடித்திருந்தவர்கள் மிக விரைவில் சுகமடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோய் மேலும் பரவாமல் மற்றவர்களுக்கு தாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த திங்கட்கிழமை விசேஷ பிரார்த்தனை நடைபெற இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இந்த ஐரோப்பிய நேரத்தின்படியும் யூரோப்பிய கண்ட்ரிஸ் எல்லாத்திலேயுமே திங்கட்கிழமை தான் அநேகமான இந்த வருஷம் பிறக்கின்றது. ஊழையோ இந்தியாவில் 14ஆம் தேதி இருக்கலாம் என்றவர்களுக்கு இரவிலே அந்த மேடராசிக்கு சூரியன் போகின்ற காரணத்தினாலே அடுத்த நாள் தான் மாதப்பிறப்பாக கொள்ளுவார்கள். இது வடமையான ஒரு சம்பவம். ஆகவே இணைத்து அடியார்களும் தங்களுடைய ஆலயத்தினுடைய குணங்களை அறிந்து கொண்டு உங்களுடைய வீடுகளிலிருந்து அந்தந்த ஆலயங்களுக்கு போகின்ற அடியார்கள் தங்களுடைய பேரட்சிதங்களை அங்கே வழங்கி அவங்களுடைய குடும்பத்தினுடைய தினம் இரண்டு சூரிய பகவான் மேடராசியிலே உச்சமாக இருக்கின்ற நாளிலே எங்களுக்கு நல்ல அருளை பெறக்கூடிய தெய்வ சக்திகள் வருகின்ற நாள். ஆகவே அனைவரும் அந்த குடும்பங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அன்பாக வேண்டுக் கொள்வது ஆலய நிர்வாகம் சிவாச்சாரியம் தெரிவித்துக் கொள்வது ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய கற்பவினால் ஆலயத்திலே மருந்தினை வழங்கப்படும் என்று கூறியிருந்தோம். அது காலசூழ்நிலை ஒட்டி அதை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். வருகின்ற கடமைகளிலே மிகவும் கடமைகள் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் சொன்னபடி நீங்கள் இந்த அன்னி திரவியமோ வெள்ளி திரவியமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை போட்டு நீங்கள் அந்த மருத்துநீரை உங்களே தயாரித்து ஸ்நானத்தை மேற்கொள்ளலாம் என்பதையும் இம்முறை வருடத்திலே வெண்பொருட்கள் அதாவது வெண்ணிறப்பட்டு வெண்ணிற ஆடைகள் கூறப்பட்டிருப்பதனால் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அவற்றையும் நீங்கள் அங்கே உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாலே வைத்து அணியக்கூடியவர் அணிந்து மற்றும் மங்களப் பொருட்களை பார்க்க வேண்டும் என்ற வகையிலே கண்ணாடி
நிற உடம் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ, கண்ணாடியோ அல்லது எல்லா வெள்ளியோ புதிய பொருட்கள் படங்கள் தானியங்களை வைத்து சிலர காய்களையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து உலக க்ஷேமத்திற்காக பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு ஆலய சிவாச்சாரியாளர் நிர்வாகமாக